ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசிசாவின் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கு வித் கோமாளி ஷோவில் கண்ணம்மா சீரியல் ரோஷ்னி அவங்க செஞ்ச கேரட் மால்புவா எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேரட் மால்புவா செய்கிறதுக்கு 200 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். இதை பொடியாக நம்ம நறுக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு சுற்று சுற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம 1/4 கப் அளவு பால் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் சேர்த்துருக்கோம். பால் சேர்த்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறோம். இது வந்து கிராம் கணக்குப்படி பார்த்திங்கன்னா 80 கிராம்ஸ் இருந்தது. கூடவே 2 கப்ஸ் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 130 கிராம் அளவு இருந்தது. ஸோ மொத்தமாக 200 கிராம் கேரட்டுக்கு நம்ம 200 கிராம் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கோம். இப்போது கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலக்கிட்டு இதை தோசை மாவு பதத்துக்கு நம்ம பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை கலர் பொடி சேர்த்துக்கோங்க. கேரட் கலர் தூக்கி கொடுக்கறதுக்காக இதில் நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். வேண்டிய அளவு பால் சேர்த்து நம்ம இதை அரை மணி நேரமாவது கலந்து ஊற வச்சுக்க போகிறோம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் தேவைப்பட்ட பால் சேர்த்து தோசை மா பதத்துக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். இனி ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம இதை சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சதும் பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்தால் போதும். பதம்லாம் வர தேவையில்லை. இதில் நம்ம வாசனைக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த சக்கரைப்பாக ஆற வச்சிடலாம். இனி ஒரு ஃப்ளாட்டான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு எண்ணெய், 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நம்ம இந்த மால்புவா மாவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதிரசம் மாதிரி சப்பையாக ஊற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து குழி பணியார மாதிரி குண்டாக வந்துடும். அதனால் கம்மியான எண்ணெயில் இதை செய்யுங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதும் இன்னொரு புறம் பிரட்டி விட்டு அதையும் 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துருங்க. இதில் வந்து ஆயில் நல்லா குடிக்கும். அதனால் நம்ம அப்பப்போ ஆயிலும் நெய்யும் தேவைப்படும் போது கலந்து ஊற்றிக்கலாம். இது போல் எல்லா மால்புவாஸும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த கேரட் மால்புவாஸ் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம சர்க்கரை பாகில் இதை சோக் பண்ணி எடுத்து வச்சுருவோம். நான் எடுத்திருந்த மாவோட அளவுக்கு 15 மால்புவாஸ் எனக்கு வந்தது. இந்த கேரட் மால்புவா ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது. தாமு சார் சொன்ன மாதிரி ஒன்று சாப்பிட்டா இன்னொன்று கண்டிப்பாக சாப்பிடணுன்ற ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருந்தது. இது சாப்பிடும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா சர்க்கரை பாகில் சோக் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம பரிமாறும்போது இதில் நட்ஸ் தூவி திரும்பவும் சர்க்கரை பாகு தேவைப்பட்டால் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த கேரட் மால்புவாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி குக்கு வித் கோமாளி ரெசிபிஸ் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அதை பார்த்து எங்கள் சேனலுக்கு உங்களோட ஆதரவையும் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.